இன்னைக்கு காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு நல்ல ஒரு குருமா செம்மையாக இருக்குங்க. கேரட், உருளைக்கிழங்கு, கோஸு முக்கியமாக போட்டிருக்கேன். நல்லா ஒரு சோயா, நல்லா பெரிய பெரிய சோயா எடுத்து போட்டு நல்லா குருமா வச்சு இட்லியோட சேர்த்துருக்கேன். நான் இடியாப்பம் சுட்டு சாப்பிடலாம் இந்த குருமாவுக்குன்னு நினச்சேன், கடைசியாக நேரம் கிடைக்கலங்க. அதனால் நான் இட்லி ஊற்றிட்டேன். ஓரிய குட்டிக்கு சோறு ஆக்கிறதுக்கு அரிசி ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் போட்டுக்கலாம். அதை மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். அதை மாதிரி நல்லா நறுக்கி வச்ச கோஸை அப்படியே மண் சட்டியில் எடுத்து போட்டு, உருளைக்கிழங்கு ஒரு மூணை நல்லா பெருசு பெருசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணிப்போம். கேரட்டு கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம். நல்லா ஒரு ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுருவோம். சூப்பராக இருந்ததுங்க இந்த குருமா. நான் முதல் முறையாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி போடலைங்க, இன்றைக்கி இல்லை, அதனால் நான் பச்சை பட்டாணி போடலை. பச்சை பட்டாணி இருந்தால் போட்டிருந்துருக்கலாம், பீன்ஸ் போட்டிருந்துருக்கலாம், அது ரெண்டுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா சோயா போட்டாச்சு. நல்லா கலக்கிக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த சோயா, அந்த உருண்டை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். எங்கள் சின்ன பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாகவே இந்த குருமாலாம் வச்சேன்னா நான் அதெல்லாம் வந்து நிறைய போட்டுருவேன். ஓரியோவுக்கு அடுப்பில் அரிசி கிளஞ்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக போடுவோம். கொஞ்சமாக ஊற்றிப்போம். நல்லா கொதிக்குது பாருங்கள். அங்கே கொதிக்குது. நான் இப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த மொட்டை சில்கிமா, நாங்கள் ஒரு செல்ல பேர் வந்து இவங்க பேர் மொட்டை, ஏன்னா இவங்களுக்கு முடியே இல்லை. நல்லா இருக்கான், அழகாக இருக்கான், இவன் ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கான். என்னடி செருப்போ, நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. காலையில் இட்லிக்கு இந்த குருமா வைக்க லேட்டாகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரெட் ரோஸ்ட் போட்டு கேட்டாங்களா, சரி அவங்களுக்காக முட்டை உடச்சி ஊற்றி ப்ரெட் ரோஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா டைம் ஆகுமா, இந்த நான் குருமா வைக்கிறதுக்கு நேரம் ஆகிடும், அதனால் நீங்கள் பொறுமையாக செய்யுங்க, எங்களுக்கு இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, சரி போங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாருக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாச்சு. மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அது கூட கொஞ்சம் மிளகு, பட்டை, காஞ்ச மிளகாய், முக்கியமாக முந்திரி பயிர், இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போதே அந்த முந்திரி பயிரோட வாசனை இருக்கு பாருங்கள். குருமாவுக்கு அரைச்சி ஊற்றுறதை விட அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலான்னு தோணுது. நல்லா செம்மையாக வாசம் அடிக்குதுங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அப்படியே எண்ணெய் வடிகட்டி எடுத்துருவோம். நான் என்ன நினச்சேன்னா தாளித்து ஊற்றலான்னு பார்த்தேன், ஆனால் சரி எண்ணெய் நிறையா சேர்த்துக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் தாளிக்கல, இந்த எண்ணெயை வந்து அப்படியே ஊற்றி தனியாக எடுத்து வச்சுட்டேன். தேங்காவும் சோம்பும் கலந்து இதை அப்படியே எல்லாத்தையுமே மிக்சியில் நல்லா அரைக்க போகிறேன். நல்லா பட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கலாமா. அதுக்குள்ளே மாவு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இல்லையா, அதை அப்படியே நல்லா கலக்கி விடலாம். ஐஸ் எல்லாம் போகணும், அதனால் வந்து நல்லா கலக்கி விடுவோம். உப்பு ஏற்கனவே போட்டு தான் நான் கலக்கி வச்சுருக்கேன். குருமா நல்லா கொதிக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. இட்லிக்கு தொட்டு இந்த குருமா சாப்பிட்றத விட இடியாப்பத்துக்கு செம்மையாக இருக்குங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை குருமாவில் கலந்து ஒரு நாலு கலக்கு கலக்கி விட போகிறேன். இவ்வளோதான், செம்மையாக சரியான வாசனை. முந்திரி பருப்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே சொல்லவா வேணும், அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இவங்கள பாருங்கள் எல்லாரையும், என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, பிளாக்கிமா, என்னம்மா ப்ரௌனி, என்ன பிளாக்கி நடக்கிற, எங்கடா போகிற, அவங்க அம்மாவை பார்க்க போகிறான்னு நினைக்கிறேன், என்னடா குருமா வேணுமா, இட்லி வேணுமா, இவங்க எல்லோரும் இட்லி சாப்பிட்டாங்கங்க இன்றைக்கி, அதனால் நல்லா வாசனை அடிக்கவும் கிச்சன்லேயே தான் இருக்காங்க. தரேன் தரேன் இட்லி தரேன். நல்லா அப்படியே குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு கலக்கு கலக்கி விட்டு கீழே இறக்கி விட்டுடலாம். உப்புலாம் இருக்கான்னு பார்த்துப்போம். உப்புலாம் திட்டமாக இருக்குங்க. அந்த வறுத்த மிளகாய், அந்த முந்திரி பயிர்,
வாசனை சூப்பராக இருக்குது. குருமாவுக்கே செம்மையான ஒரு நல்லாயிருக்கு, ருசி நல்லா இருந்துச்சு. இட்லி மாவு நல்லா கலக்கி எடுத்துப்போம். கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிடுவோம் குருமாவுக்கு. இட்லி அடுப்பில் வச்சிடலாமா? மாவை நல்லா கலக்கி நல்லா கலக்கிப்போம். இட்லி அடுப்பில் வச்சு வெந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாப்பிட போகிறோம். ஒரு 4 இட்லி எடுத்து வச்சுப்போம். ஒரு 2 இட்லி வந்து குட்டிங்களுக்கு, 2 இட்லி எனக்கு. காய்கறி கொஞ்சம் கூடுதலாக வைக்கிறதுனால 2 இட்லி தாங்க நான் சாப்பிடுவேன், அதிகமாகலாம் நான் சாப்பிட மாட்டேன். இட்லி வந்து இந்த குட்டிங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்கூடாதான்றதே நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப பறக்கிறாங்க, ரொம்ப அலையிறாங்கங்க. நம்ம என்ன பண்ணுறது? அதனால் நான் கொடுத்துட்டேங்க இட்லி எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு.